சவுதி கூட்டணி நாடு எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் நடந்தது வேறு கட்டாரின் ஒரு வருட சாதனையின் ஒரு பார்வை தொடர்பான தகவலை தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள் கடந்த வருடம் இதே போன்ற ஒரு நாளில்தான் சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டணி நாடுகள் முதன் முதலாக கட்டார் மீது பொருளாதார தடைகளை அமுல்படுத்தின ஐந்தாம் திகதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கட்டார் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கும் பட்சத்தல் சின்ன சிறிய நாடான கட்டாரினால் எதுவும் செய்ய முடியாமல் தமது கட்டளைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் அடிபணிந்து தமது கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிடும் என்பதுதான் அந்த நாடுகளின் எண்ணம் ஆனால் நடந்தது வேறு இந்த நாடுகள் இதனையும் சிறு பொருட்டாக கூட கொள்ளாமல் எந்தவொரு நாடுகளையும் நம்பியிராமல் கட்டார் சுயமாக எழுந்து நடக்க தொடங்கியது சவுதிக்கும் அதன் கூட்டணி நாடுகளுக்கும் விழுந்த மிகப்பெரிய அடி ஒரு நாட்டின் மீது பொருளாதார தடை விதித்தால் அந்த நாடு சகல நிலைகளிலும் நலிந்து போய்விட வேண்டும் ஆனால் கடந்த ஒரு வருடத்தில் கட்டார் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுள்ளது கடந்த ஒரு வருடத்தில் கட்டாரில் நாலாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று புதிய நிறுவனங்கள் உருவாகியிருக்கின்றன நூறு வகையான பொருட்களை கட்டார் தனது நாட்டில் உற்பத்தி செய்ய ஆரம்பித்திருக்கின்றது இதில் பெரும் பங்கு பால் உற்பத்தி பொருட்களையே சேரும் அனைத்து பொருட்களுக்கும் லேபிள் மேட்டின் கட்டார் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய துறைமுகமான ஹமத் துறைமுகத்தை திறந்து வைத்திருக்கின்றது இது கட்டாரின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் வலுவூட்டுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை நடத்துவதற்கு கட்டார் தயாராகி கொண்டிருக்கும் நிலையில் சில கால்பந்து மைதானங்களை புதிதாக உருவாக்கிய வேண்டிய தேவை கட்டார் எதிர்கொண்டிருந்தது இதற்கு பிரதான மூலப்பொருட்கள் அனைத்தும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்ய வேண்டியதாக இருந்தது அந்த நாடுகளின் பொருளாதார தடையால் பொருட்கள் கிடைக்காமல் போயிருந்தன இந்த நிலையில் கட்டார் கால்பந்து போட்டிகளை நடத்துமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருந்தது அந்த கேள்விகளுக்கு பதிலடியாக போட்டிகள் நடக்கும் என்பதை நிரூபித்திருக்கின்றது கட்டார் அமைக்கப்பட்டு கொண்டிருந்த புதிய கால்பந்து மைதானங்களின் பணிகள் தொன்னூறு வீதம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது எல்லாவற்றுக்கும் மேலாக பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு நாடு கடந்த வருடத்தில் பதினெட்டு வீத ஏற்றுமதி வளர்ச்சியை கண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினாறில் ஐம்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டொலராக இருந்த கட்டாரின் ஏற்றுமதி வருமானம் கடந்த ஓராண்டில் பத்து பில்லியன் அதிகரித்து அறுபத்தி ஏழு பில்லியனை தொட்டிருக்கின்றது இவைகள்தான் கட்டார் ஒரு வருடத்தில் சாதித்து காட்டியமை அந்த நாடுகள் எல்லோரும் கற்றுத்தரும் பாடம் ஒன்றுதான் நாடாக இருந்தாலும் சரி தனி மனிதனாக இருந்தாலும் சரி முதலில் இறைவனையும் பின்னர் தன்னையும் நம்புங்கள் தன்னால் முடியும் எவரின் தயவும் எனக்கு தேவையில்லை என்று நம்புங்கள் உங்களுக்குள் இருக்கும் துணிச்சல் வீரம் திறமை அறிவு எல்லாம் தன்னால் வெளிப்படும் அதுவே வெற்றிக்கு வழிகோலும் என்று நாங்கள் பார்த்த விடயம் சவுதி அரேபியா கூட்டணி எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் நடந்தது வேறு கட்டாரின் ஒரு வருட சாதனை ஒரு பார்வை